வணக்கம் நண்பர்களே. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய நீண்ட நாள் கனவு வந்து இன்றைக்கி வந்து நிறைவேறிடுச்சு. பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் சார்பாக நான் ஒரு 10 பேருக்காவது உணவளிக்கணும், அதாவது வாரத்தில் ஒரு முறை அல்லது 2 முறையாவது உணவளிக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு அது வந்து நிறைவேறிட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உணவுகள் ரெடி பண்ணி என் கையாலே நான் ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கள் தான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கலாம், எதுக்காக வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனால் நான் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது மாதிரி நீங்களும் உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை தெளிவாகவே எடுத்திருக்கேன்னு சொல்ல முடியும். ஸோ உங்களால் உதவிகள் பண்ண முடியலை, பண்ண முடியும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணுங்கள். உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா வந்து, ஸோ என்னுடைய டெஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன், என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உதவிகள் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு நான் வந்து சாப்பாடு எப்படி ரெடி பண்ணுறேன், எங்கே போய் நான் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படின்றத வந்து ரொம்பவே தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், பாருங்கள். ஸோ லெமன் ரைஸ் அதே மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கவும் ஒரு 9:30-10:00 நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சிங்கிள் மேனாக வந்து இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த வேலையை வந்து ரொம்பவே சக்ஸஸாக முடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நிறைய வீடியோக்கள் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கட்டும், அதே மாதிரி குக்கிங் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கிடைக்காத சந்தோஷம் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து உணவு வந்து மற்றவங்களுக்கு கொடுத்ததில் வந்து எனக்கு அதிகமான சந்தோஷம் கிடச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம். உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு அதை வந்து பொரியல் பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணி வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த சமயங்களில் என்ன பண்ணேன்னா வந்து உருளைக்கிழங்கை வந்து தோல் உரிச்சிட்டு அதில் வந்து மசாலா, உப்பு மசாலா எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ அதையும் வந்து அந்த வெங்காயத்துக்கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் பூண்டு வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பூண்டு வந்து எப்போவுமே மசாலா பண்ணும்போது நச்சுட்டு போட்டிங்கன்னா வந்து டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து அதனுடைய வாசனைகளும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். ஸோ மசாலா வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லெமன் ரைஸ் பண்ணுறதுக்காக லெமன் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ லெமன் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா சாதம் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். ஒரு 5 கரண்டி அளவுக்கு, சின்ன டேபிள் ஸ்பூனால் ஒரு 5 கரண்டி அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 6-7 பச்சை மிளகாயை வந்து நல்லா கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். ஸோ கொஞ்ச நேரம் நல்லா பொன்னிறமாகட்டும். அதுக்கப்புறம் வந்து இது கூடவே சேர்க்கக்கூடிய சில பொருட்களையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் வந்து நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ கூடவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3 எலுமிச்சம்பழத்தை விதை நீக்கி இது மாதிரி சாறுகளை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும், நமக்கு வந்து லெமன் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதம் வடித்ததுக்கு அப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லாவே ஆற வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு சூடாக இருந்தது அப்படின்னா நம்ம லெமன் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து சாதம் வந்து ரொம்பவே உடஞ்சிரும், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்காது. ஸோ அதுக்காக தான் லைட்டாக வந்து ஆற வச்சுருந்தேன். ஆற வச்சதுக்கப்புறம் கரண்டியின் பின்பகுதியை வச்சு தான் நான் வந்து கிண்டி விட ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா முன்பகுதியை வச்சு நம்ம கிண்டி விட்டோம் அப்படின்னா வந்து சாதம் வந்து ரொம்ப உடஞ்சிரும். அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பாக்ஸில் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பார்சல் கட்டுறது எல்லாமே எனக்கு வந்து புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வரைக்கும் நான் இது மாதிரி பார்சல் பண்ணது கிடையாது. ஸோ வாழை இலை வச்சு தான் நான் கட்டியிருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாக்ஸில் வந்து நான் போட்டுட்டேன். ஏன்னா நான் பண்ண சாதம் எல்லாமே கரெக்டாக இருந்தது, ரொம்ப அக்யூரேட்டாக வந்து 10 பேருக்கு ரெடி பண்ண மாதிரி எல்லாமே அமைஞ்சு வந்தது.
ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் நம்மளுடைய வேலைகள் நமக்கு டைம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்னுடைய டெஸ்கிரிப்ஷனில் நான் திரும்பவும் சொல்கிறேன் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய பேர்களை மென்ஷன் பண்ணி கூட நான் வந்து பல உதவிகள் செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் ஃபுல்லாகவே நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பொரியல் பண்ண அந்த உருளைக்கிழங்கையும் அது கூட ஆட் பண்ணி கவர் வச்சு நான் மூட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்சல் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்து சூடு லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் பார்சல் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே அந்த சாப்பாடு வந்து அப்படியே இருக்கும், நமக்கு கெடாது. அப்படியே சூடாக வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து வேகமாக கெடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வாழை இலையிலே கொடுத்துருக்கலாம். நான் வாழை இலையே கொடுத்தேன் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே மாறிடும். இது மாதிரி பாக்ஸில் கொடுக்கும்போது வந்து அந்த டேஸ்ட் வந்து அப்படியே மாறாது. அதே மாதிரி உடஞ்சி கீழே கொட்டுறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.